ரொம்ப சிறப்பான நற்பலன்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளியூர்கள் வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்பு. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தல எப்பயுமே வந்து தன்னை பற்றி மிகையாக பேசக்கூடியவங்க, அதாவது நம்ம ஏதாவது ஒன்று நம்மளுடைய திறமையை வந்து மற்றவங்க வந்து குறைச்சி மதிப்பிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன செய்வாங்க, நான் அப்படி படிச்சிருக்கிறேன் இப்படி இது படிச்சிருக்கிறேன்னு கொஞ்சம் மிகைப்படுத்தி எல்லாத்தையும் சொல்லுவீங்க. ஆனால் எந்த விஷயத்துலேயும் வந்து நீங்கள் மற்றவங்களோட நெருங்கி போயிடுவீங்க. ஏன்னா அடுத்தவங்களோட போட்டி போடுறத காட்டிலும் அவங்களோட ஒரு நட்புறவோடு இருந்து காரியத்தை சாதிச்சுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள் உள்ளவங்க, அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பெரும்பாலும் யாருமே வந்து எதிரியாக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து உங்களோட உறவு வைத்து கொள்ளணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு அஷ்டம சனி இருந்ததுனால நிறைய பின்னடைவுகள் ஏற்பட்டது. பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்பத்திலையும் சரி, மன ரீதியாகவும் சரி, நிறைய பிரச்சனைகளை நீங்கள் இதுவரையிலும் சந்திச்சுட்டு வந்தீங்க. இன்னும் சொல்லப்போனால் சொல்ல முடியாத அளவுக்கான கஷ்டங்களையெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்தீங்க. அந்த நிலையெல்லாம் வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு இந்த ஜனவரி பிறக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான நற்பலன்கள் உங்களுக்கு அமையுது. இப்போ முற்பகுதியில் வந்து குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான அந்த இதுகளெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சரி கட்டிகிட்டு வரும். இப்போ மே மாதத்துலேருந்து அவர் குரு பகவான் வந்து ரிஷப ராசிக்கு உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகி போகிறாரு. அப்படி வரும்போது புதிய செலவினங்களெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு தொழில் பண்ணி கொண்டிருக்கிற அந்த தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு 11லேருந்து ஒரு 12க்கு வரும்போது என்ன ஆகுனா தொழில் ரீதியான சில பின்னடைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அதிக முதலீடுகளை செய்வதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. குறைந்த முதலீடுகளில் அதிக லாபம் பெற மாதிரி யோசனை முன் யோசனையோடு செய்து நிறைய உங்களை வந்து தொழில் ரீதியாக வளப்படுத்திக்கிங்க. மற்றவங்க சொல்கிறத நம்புறதை காட்டிலும் உங்கள் மீது ஒரு நம்பிக்கையை வைத்து எந்த ஒரு தொழில் செய்கிறதா இருந்தாலும் அதில் நாம் அதில் ஜெயிக்க முடியும், நம்ம வின் பண்ணி வாழ முடியும் அப்படிங்கிறத உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீங்க. தொடர்ந்து அதை செய்துட்டு வாங்க. அதே போல் 7ஆம் இடமான அந்த கலத்திர ஸ்தானம், அந்த கலத்திர ஸ்தானம் வந்து இதுவரையிலையும் உங்களுக்கு வந்து திருமணம் தடை, இந்த 4ஆம் மாதத்துக்குள்ளே திருமணம் நடந்தால் தான் அப்புறம் வந்து இந்த வருடத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஒரு வருடம் தள்ளி போயிடும். அதனால் முடிஞ்சளவுக்கு 4ஆம் மாதத்துக்குள்ளே திருமணத்துக்கான வாய்ப்புகளை முயற்சி செய்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறவர் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து பாதகாதிபதியாக இருக்கிறதுனால பாதக ஸ்தானத்தில் வந்து குரு பார்த்துட்ருக்கிறாரு. அதனால் சில பேருக்கு வந்து எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் திருமணம் நடக்காமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த 4ஆம் மாதத்துக்கு அப்புறம் திருமணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட குரு பார்வை இல்லாதனால அதன் மூலமாக சில தடைகள் வரும். அப்படி வரும்போது 2025க்கு அப்புறம்தான் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த குழந்தை பாக்கியம் போது உங்களுக்கு ஆண்களாக இருந்தால் 5ஆம் இடம், பெண்களாக இருந்தால் 9ஆம் இடம் வலுப்பட்டிருந்தால் இந்த வருடமே உங்களுக்கு குழந்தை ஜனிக்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் இருக்குது. நிறைய மருத்துவ ரீதியான இதுகள் எடுத்துக்கொண்டிருப்பவங்களுக்கு, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் குழந்தை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய அமையுது. ஏன்னா உங்களுக்கு 5க்குரியவன் வந்து சுக்கிர பகவான். அப்போ சுக்கரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையான பவராக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி சுக்கரனும் சனியும் தான். அப்போ அந்த யோகாதிபதிகளுடைய பலம் பெறும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் விளையாட்டுத்துறையில் வந்து நிறையா, அதாவது விளையாட்டுத்துறைன்னு வரும்போது இந்த சதுரங்கம், அதாவது கணிதங்களில் கணக்கு பண்ணி எடுக்கிறது, அந்த மாதிரி இப்போ கிரிக்கெட்டு, வாலிபால், பேஸ்கெட் பால், இது மாதிரி விளையாட்டுகளில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வருடம் வந்து நிறைய
வெளியூர்கள் வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு அமையும். அந்த வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தி வெளிநாடு போகலாம், வெளியூர்களில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். அதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து அந்த கலை ஆர்வத்தில் நிறைய இடங்களுக்கு போய் அந்த வாய்ப்புகள் கிடைக்காம கடந்த காலங்களெல்லாம் திரும்பி திரும்பி வந்துட்டுருந்தீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு பிற்பகுதியில் வந்து நிறைய வாய்ப்புகளெல்லாம் வந்து அமையும். நீங்கள் தாராளமாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கலைத்துறையில் நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குது, அதை பயன்படுத்திக்கிங்க. பொதுவாக அதாவது கெட்ட நண்பர்களுடைய சாவகாசத்தை புரியாமலே நிறைய நண்பர்களோட பழகிக்கிட்டு இருந்துப்பீங்க. இப்போ வந்து அவங்களால் நமக்கு வந்து பின்னாடி ஏதாவது வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு ஏற்படும்ங்கிறத உணர்ந்து அப்படி கெட்ட நண்பர்களுடைய சாவகாசத்தை நீங்களே முறித்து கொண்டு விலகிக்கொள்வீங்க. இந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்தி வளமாக வாழுங்க. ஒரு சாதாரணமாக வந்து நம்ம வந்து ஒரு நெருங்கி பழகிருப்போம் ஒரு நண்பர்கிட்ட, உங்களுடைய சீக்ரெட்டான விஷயங்களெல்லாம் அவர்கிட்ட பகிர்ந்துருப்பீங்க. அந்த சீக்ரெட்டான விஷயத்தை வச்செல்லாம் உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் அப்படிப்பட்டவர்கிட்ட யார்கிட்டையுமே வந்து மனம் திறந்து பேசுகிற குறைச்சிக்குங்க. அதனால் வரக்கூடிய விளைவுகளை வந்து தடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையுது. இதை நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே நீங்கள் இருந்துக்கிட்டால் நல்லது. வெளிநாடுகளில் வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு சந்தர்ப்பங்கள் அமையுது. வெளிநாடு செல்கிறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு விரைவில் நடக்கும், அதை பயன்படுத்திக்கிங்க. இப்போ இந்த வருடம் வந்து உங்களுக்கு வந்து பொதுவாக எந்த தெய்வத்தை கும்பிட்டா நமக்கு வந்து இந்த வருடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் தவறாமல் முருகன் வழிபாடு பண்ணுங்கள், கந்த சஷ்டி கவசம் படிங்க அல்லது கந்த குரு கவசம் படிங்க. படிக்க முடியாதவங்க உங்கள் செல்லிலேயே வந்து டவுன்லோட் பண்ணி அதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உங்கள் காதில் கேட்டுக்கிட்டு ஒரு மனம் ஒன்றி முருகனை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களெல்லாம் ரொம்ப சீக்கிரத்திலே நடந்து நல்ல வளமாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. அதே போல் இந்த அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா பச்சை சிகப்பு மஞ்சள், இந்த 3 நிறமும் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்குது. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லும்போது 3, 5, 9 இந்த 3 எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வர்றதுனால அந்த எண்களை பயன்படுத்திக்கிங்க. வளமாக வாழுங்க, சிறப்பாக இருப்பீங்க. மிக்க நன்றி, வணக்கம்.